பிக் பாஸ் அல்டிமேட் டே 50 ப்ரொமோ 3, 4, 5 வந்திருக்கு. ஸோ மூணுமே பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ப்ரொமோ 3 என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார் இல்லையா, யார் என்று தெரிகிறதா. அதில் வந்து நம்மளுடைய பாலாவுக்கு வந்து நிருப்பு பற்றியும், நிருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலாவை பற்றியும் கொடுத்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து பேசின விதம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ ரெண்டு பேருமே வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக காட்டியிருந்தாங்க. அட் சேம் டைம் ப்ரொமோ 4 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ருதி, அதுக்கப்புறம் வந்து சதீஷ், ரம்யா பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் பூத்தில் வந்து செம்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய சதீஷ் வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிமிக்ரிலாம் பண்ணிக்கிட்டு, ஸ்ருதி வந்து நம்ம உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றதும், ரம்யா வந்து ஆப்போசிட்டில் கவுண்டர் போகிறதும், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது ப்ரமோ 4. ப்ரமோ 5 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்தது இல்லையா, ஸோ அதில் யார் யாரெல்லாம் எவிக்ஷனில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 பேர் எவிக்ஷனில் வந்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா, சதீஷ், அபிராமி, சுரேஷ் சக்கரவர்த்தி, ஜூலி, ரம்யா, ஸ்ருதி. ஸோ இவங்க 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய நிருப்பு மட்டும் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நிருப்பே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நிருப்பு வந்து இல்லையே எனக்கே ஷாக்காக இருக்கடா, இவ்வளோ சந்தோஷப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொமோ ஃப்ரையானது இருந்தது. இந்த ப்ரொமோஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்போது கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது, பிக் பாஸ் அல்டிமேட்டை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கிடைக்க மெமெண்ட்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.